ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹோம் தமிழ். இன்னையோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே 4 பாலியோ டயட்டில் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இன்ட்ரோ வீடியோ நான் ஷூட் பண்ணுறப்போ எனக்கு டே 6 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரைடே மார்னிங் 5:30 தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு திடீர்னு இந்த இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சில டவுட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லிடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வெயிட் லாஸ் ப்ராசஸ்லாம் என்ன, நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். எம்டி ஸ்டொமக்கில் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எவ்ரிடேவும் மார்னிங் தவறாமல் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை தவிர்த்து டயட்டில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது. வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயட்டில். அதுக்காக நான் வந்து உங்களை 4 லிட்டர் தண்ணி குடிங்க, 5 லிட்டர் தண்ணி குடிங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணி தான் வந்து நம்ம குடிக்கணும். இப்போது ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்டேக் அளவு வந்து வேறு மாதிரி இருக்கும். இது எது கோல்டான கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேர்ஸ்டியாகவே இருக்காது, அவங்க உடம்புக்கு தண்ணியே தேவைப்படாது. அப்போ போயிட்டு 4 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணின்னு நம்ம போயிட்டு குடிச்சிட்டு இருந்தோன்னா நம்மளோட கிட்னிக்கு தான் அது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். எப்பயுமே நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம உடம்புக்கு போதுமானதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட யூரின் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய யூரின் ரெட் கலரில் இருந்தது, அதாவது ரெட்டிஷ் ஷேட்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னு அர்த்தம். இதே இது ரொம்ப ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓவராக தண்ணி குடித்து உங்களோட கிட்னியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு மீனிங். நம்மளோட யூரின் வந்து எல்லோ கலர் அண்ட் மாடரேட் எல்லோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ லைட் எல்லோலேருந்து மாடரேட் எல்லோக்குள்ளே இருக்கணும். ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களோட உடம்புக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, தண்ணினா அது வந்து வெறும் வாட்டராக மட்டும் குடிக்கிறது மட்டும் கணக்கு கிடையாது. நம்ம குடிக்கிற காஃபி, ஃபேட் கட்டட் ட்ரிங்க், க்ரீன் டீ, இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது. செகண்ட், நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம வாக்கிங் ஆகுது பண்ணணும். பட் அதுலேயும் ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களெல்லாம் சடனாக வந்துட்டு வாக்கிங் இந்த மாதிரிலாம் இறங்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு மேலேயோ இல்லைனா பர்டிகுலர் வெயிட்டுக்கு மேலேயோ இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேகமாக வாக் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ முதல்ல டயட்டில் இருந்து ஓரளவுக்கு எடையை கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் மெது மெதுவாக நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஓரளவு வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் மெயினாக பாலியோ டயட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் நிற்கணும். அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நம்ம சன்லைட்டில் நிற்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்காக தான். இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது, சன்லைட்டில் போய் நாங்கள் நிற்க முடியாது அப்படிங்கிறவங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் உங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ஃபோர்த்தாக நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நைட் நீங்கள் சாப்பிட்டு முடிப்பீங்கள, அதை சாப்பிட்டு முடித்ததுலேருந்து நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. பிஃபோர் பெட் கண்டிப்பாக ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அது எந்த ஃபேட் கட்ட ட்ரிங்க்காக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஜிஞ்சர் லெமன் வாட்டராவது நீங்கள் டெய்லி குடிச்சிடுங்க. ஏதாவது ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நைட் நீங்கள் வந்து எப்போ டின்னர் ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் எப்பயுமே வந்துட்டு 6:30 to 7:30 என்னோடய டின்னர் வந்து முடிஞ்சிடும். வீட்லேயே எல்லாருமே பிஃபோர் 7:30 நாங்கள் சாப்பிட்ருவோம்.
இப்போ உங்களால் வந்து இந்த மாதிரி பிஃபோர் 7:30 சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 12 hours கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் மார்னிங் 8:00 சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட டின்னர் வந்து நைட் 8:00 ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 12 hours கேப்புக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, எவ்வளோ பசிக்குதோ அந்த அளவு மட்டும் சாப்பிடுங்க நீங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்ட் நேற்று வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, எக் டயட்டில் நீங்கள் அந்த வெயிட்டை மறுபடியும் கெயின் ஆகிட்டீங்களா, ரைஸ் சாப்பிட்டாலே கெயின் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எக் டயட் நல்லாவே தான் ஒர்க் ஆச்சு. இது யாருக்கு மெயினாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட்டில் இருக்காங்களா, அதாவது ஒரு 40 kg ப்ளஸ்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இனிஷியலாக அந்த வெயிட் லாஸ்க்காக எக் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். பட் எக் டயட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு 5-10 kg நம்ம குறைச்சோம் அப்படின்னா அகைன் நம்ம நார்மல் ஃபுட்டுக்கு போகிறப்பவேவும் நம்மளோட அந்த லாஸ் ஆன வெயிட் கெயின் ஆகிடுது தான். மேபி இது ஒரு 30-40 kg நம்ம குறைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மறுபடியும் ஒரு அந்த ஒரு 5-6 kg ஏறுறது நமக்கு பெருசாக தெரியவும் தெரியாது. அகைன் நம்ம ஒரு நல்ல லோ கார்ப் டயட்டை எடுத்து அதை குறைச்சிட்டே வந்துடலாம். பட் என்ன மாதிரி ஒரு 4-5 kg குறைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரைஸ் சாப்பிட்ட உடனே ஈவன் தோ மில்லட் சாப்பிட்டாலுமே வந்து அது கெயின் ஆகிடுது. இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பேலியோ டயட் 4th day நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னோடய வெயிட் லாஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடுங்க. Day 3 84.9 இருந்தேன். Day 4 வந்து பார்த்திங்கன்னா 84.8 இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்படி போனால் கூட 1 week 1 kg நம்ம கண்டிப்பாக குறைச்சிட முடியும். இதுக்கப்புறமா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆல்மண்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட்டு சோக் பண்ண ஆல்மண்ட்ஸ். இது வந்து ஒரு 70 grams ஆஃப் ஆல்மண்ட்ஸ், அதாவது ஒரு 70 நம்பர்ஸில் 70 இருந்துச்சுன்னா அது 70 gram. ஒரு நம்பர் வந்து 1 gram நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 100 gram வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 18 hours சோக் பண்ணி வச்சுருந்தேன். நடுவில் ஒரு 3 தண்ணி மட்டும் மாற்றி வாஷ் பண்ணிவிட்டு மாற்றியிருந்தேன். இப்போது 18 hours சோக் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டும் நம்ம சாப்பிட்லாம். இதை அப்படியே தான் சாப்பிடணும், ஸ்கின் ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆல்மண்ட் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டே எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயின்லி இப்படி தான் இப்போ போகுது, டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுங்கிறதுனால. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி நான் வந்து பட்டர் மில்க் எடுத்துட்டேன். ஸோ தட் ரொம்ப பசிக்காது அப்படிங்கிறதுனால பட்டர் மில்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 spoon தயிர் மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் சியா சீட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதை மறக்காமல் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பட்டர் மில்க் வந்து நம்ம லஞ்சுக்கு பிஃபோர் எடுக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நம்ம காய்கறி தான் லஞ்சாக எடுக்கிறோம், அதனால் வந்துட்டு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு டின்னர் வரைக்கும் பசிக்காது, ஸ்நாக்ஸ் ரொம்ப தேட மாட்டோம் நாம். இப்போ லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்லெட் போட்டிருக்கேன், அதாவது 4 eggs 2 ஆம்லெட் போட்டிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக மஷ்ரூம் மசாலா என் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணதில் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்திருக்கேன். ஏன் இன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து நான் எக் எடுத்துட்டேன்னா நைட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி அண்ட் காலிஃப்ளவர் குருமா வைக்க போகிறேன். ஸோ நம்ம நைட்டு என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர்நூன் என்ன பண்ண போகிறோங்கிறத மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதை பிளான் பண்ணியே நமக்கும் மீலை வந்து டிசைட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு. தனியாக நமக்காக குக் பண்ண வேண்டாம். அதுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக தேங்காய் எடுத்திருந்தேன். ஏன்னா 2 நாளும் ஒரு 100 gram தானே குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்திருந்தேன். 1/4 cup வரைக்கும் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம், துருவுனது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் சில்லாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கிட்ட துருவுன தேங்காய் தான் இருந்தது, ஸோ அதனால் எடுத்துட்டேன். கூடவே ஒரு க்ரீன் டீயும் எடுத்துட்டேன். இது நம்ம அந்த ஒரு 3:30-4:30 நம்ம சாப்பிட்றதுனால என்னாகனா மற்ற எதையும் தேட மாட்டோம். நீங்கள் இப்போ வந்து தேங்காய் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். கூடவே வந்து நீங்கள் மார்னிங்லாம் ஆல்மண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ல அப்படின்னா ஒரு 10-20 almond வரைக்கும் கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பசிக்கிறப்போ நீங்கள் இந்த ஐட்டம்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சேம் டைம் குக்கும்பர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பேலியோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப நமக்கு அதர் ஸ்நாக்ஸ் மேலே டெம்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ டின்னர் ரெசிபி. டின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், வீட்டில் எல்லாருக்கும் சப்பாத்தி பண்ணேன்,
அதுக்கான குருமா காலிஃப்ளவர் குருமா தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பொட்டேட்டோவோ பீஸோ எதுவும் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் காலிஃப்ளவரில் பண்ணேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஆட் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தென் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, நான் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்தேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டே ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு காலிஃப்ளவரை வேக வைங்க. அது வந்துட்டுருக்கிறப்பவே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 வரைக்கும் கேஷ்யூநட் எடுத்தேன். நீங்கள் நார்மலாக செய்கிறீங்கன்னா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை ஸ்கிப் பண்ணிட்டு கேஷ்யூநட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா கலந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி. சி யூ ஆன்.